வணக்கம், இது உங்கள் யுவா தமிழ் டெக் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து மரியாதை தரது எது? நம்மளோட பொருளா இல்லை நம்மளோட அறிவா? எது மரியாதை தருது? இதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் விரிவாக. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னு உங்களுக்கு. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும், இந்த சேனலில் வர வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைனா அன்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த கீழே இருக்கிற ஷேர் டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக், கூகுள் ப்ளஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணலாம். மற்றும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வீடியோவை கீழே வந்து கமெண்ட்ஸ்னு ஒரு பாக்ஸ் வரும், அதில் வந்து இந்த வீடியோ பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் போஸ்ட் பண்ணலாம். புரியும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறோம். பணம் சம்பாதிச்சுட்டு நமக்கு தேவையான சொத்துக்கள், தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குகிறோம். கார், பைக்கு, வீடு, இதில் தேவையான இன்னும் பல பேருக்கு தேவையானதெல்லாம் வாங்கி அவங்க ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளாக வாங்கும்போது அந்த பொருள்கள் மூலிமா நமக்கு வந்து மரியாதை வருதா, இல்லை நம்மளோட இருக்கிற நடத்தை பொறுத்து மரியாதை வருதா? கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து நடந்து போகிறாரு, ஒருத்தர் வந்து பைக்கில் போகிறாரு, ஒருத்தர் வந்து காரில் போகிறாரு. இப்போ வெளியில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யாருக்கு அதிகமாக மரியாதை தருவாங்க? நடந்து போகிறவருக்கு மரியாதை தருவாருங்களா, இல்லை காரில் போகிறவருக்கா, இல்லை பைக்கில் போகிறவருக்கா? அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து கோட் ஷூட்டு போட்டு போகிறாரு, ஒருத்தர் வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாரு, இன்னொருத்தர் வந்து கேஷுவல் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாரு. அந்த இதில் வந்து யாருக்கு மரியாதை தருவாங்க மக்கள்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட நடத்தை, நம்மளோட பொருள், நம்மளோட என்ன விதத்தில் நம்ம வெளிக்காட்டிக்கிறோம், இதை வச்சு தான் மக்கள் வந்து நமக்கு வந்து மரியாதை தராங்க. அது மாதிரி மரியாதை வந்து நிரந்தரமற்றதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே புரிய வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம். ஸோ அந்த பதவியில் நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது உங்களுக்கு கீழே ஒரு 1000 பேர் வேலை செய்யலாம். அந்த 1000 பேரும் நீங்கள் சொல்கிற கமாண்ட்ஸை வந்து ஒபே பண்ணுவாங்க, நீங்கள் எது சொன்னாலும் கேட்குற மாதிரி இருப்பாங்க. அது எல்லாமே ஒரு அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள. அந்த ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா, சப்போஸ் நாளைக்கே அந்த ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த 1000 பேரும் உங்கள் சொல் பேச்சு கேட்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து அது வந்து பதவியில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரியாதை. அதே மாதிரி காரில் போகிறவங்க, அந்த கார் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரியாதை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கோட் ஷூட் போட்டு போனீங்கன்னா அந்த கோட் உங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. இந்த மரியாதை கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குதா, இல்லை அந்த பொருளால் உங்களுக்கு கிடைக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே புரிய வரும். இந்த எல்லாமே பொருள், பதவி, இது மூலியமாக தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிது. ரியல் லைஃப்பில் மரியாதைங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது, பொருளால் அந்த மரியாதையை வந்து நிரந்தரம் கிடையாது. உங்கள் மூலியமாக உங்கள் ப்ரெசன்ஸ்னாலேயே எப்போ மரியாதை வருதோ அடுத்தவங்களுக்கு, அதுதான் நிரந்தரம். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன்ட்டு. ஸோ நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்களோ உங்கள் சொத்துன்ட்டு, அது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைச்சதுன்னா, ஒருத்தர் வேற ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாருன்னா, கண்டிப்பாக அது வந்து நிரந்தரம் கிடையாது, அது வந்து போலியானது. எப்போ வந்து உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு பொருள், எந்த ஒரு பதவி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு அடுத்தவங்க மூலியமாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ, அதுதான் உங்களோட நிரந்தர மரியாதை, அதுதான் உங்கள் கூடவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஞானி அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு சொத்தோ எந்த ஒரு பொருளோ இருக்காது, ஆனால் அவங்க தொடர்றது எல்லாமே ஒரு மரியாதைக்குரியான குறியான பொருளாக இருக்கும். அதை வந்து பல மக்கள் வந்து வழிபடுவாங்க. எப்படி அதெல்லாம் நடக்குது? நம்மளும் தான் வச்சுருக்குறோம். சப்போஸ் ஒரு ஞானியை வந்து ஒருத்தர் சேரில் வந்து உட்காடுறாருன்னா, அதுக்கப்புறம் அந்த சேர் வந்து கடவுளாகவே கும்பிடப்படும். நம்மளும் தான் டெய்லி உட்காடுறோம், ஏன் நம்மளை நம்மளுக்கு அந்த இது வரமாட்டேங்குது அப்படின்னா,
நம்ம எல்லாம் வாழ்க்கையில வந்து வெளியுலகத்தை நோக்கி, வெளியுலகத்தோட ஆசைகள், வெளியுலகத்துல இருக்கிற மரியாதைகள் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுலகத்துல வந்து அவங்க ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க எதை தொட்டாலும் அது வந்து மரியாதைக்கு ஒரு பொருளாகவே மாறுது. சோ இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ வெளி உலகத்தில் இருக்கிறது எல்லாமே நிரந்தரமற்றதுங்கிறத வந்து நம்ம வந்து உணரணும். உள்ளுலகத்தில் எது உங்களுக்கு மாற்றம் தெரிகிறதோ அது மட்டும்தான் நிரந்தரமானது. ஸோ வெளி உலகத்து பொருள் மீது இருக்கிற ஆசைகளை விட்டுட்டு உள்ளுலகத்தில் உங்களை பார்த்து திருப்புங்க உங்கள் மனதை. நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, அதுக்குண்டான விடை உங்களுக்குள்ளே தெரிய வரும். ஸோ அது உங்களுக்குள்ளே ரியலைஸ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எதுவுமே வெளியுலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, நம்ம உள்ளுலகத்தில் என்ன சாதிக்கிறோமோ, நமக்குள்ள என்ன சாதிக்கிறோமோ அதுதான் நிரந்தரம் அப்படிங்கிற புரிய வரும்போது நீங்களும் ஒரு பெரிய சாதனையாளராக வருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.